உண்மையிலேயே நாய்களுக்குள்ள ஒரு விசேட சக்தி ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாகவே நாய்களுக்கு மூப்ப சக்தி இருக்குது, அதே மாதிரி எதிர்காலத்தை உணர்ற சக்தி அப்படின்னு சொல்லி நிறையபடியான சக்திகள் மற்ற மிருகங்களோடு ஒப்பிடைக்க நாய்களுக்கு விசேடமான நிறைய சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாகவே எல்லாருமே அறிஞ்ச விஷயம். நிறைய விடயங்களிலிருந்து நாய்கள் மனிதர்களை காப்பாற்றுகின்றன அப்படின்றதும் ஒரு விஷயமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கதையைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கால நிறைய அனர்த்தங்கள் இடம்பெற்று இருக்குது. இந்த அனர்த்தங்களால் வந்து இப்போ வேற 26 மேற்பட்டவங்க இறந்துருக்கிறாங்க, அதே மாதிரி 100,000 மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல களுத்துறையில் ஒரு பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சோமஸ்ரீ அப்படின்றவர் ஒரு வீட்டில் வந்து தன்னுடைய தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். அப்போ இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முதல் அங்கே வந்து சரியான ஒரு அனர்த்தம் இடம்பெற்றதன் காரணமாக நிறைய விபத்துகள் நடந்து கொண்டிருந்த டைமில் அவங்களோட வீட்டு நாய் வந்து வீட்டின் பின்புறத்தில் வந்து நிறைய நேரமாக குலைச்சு கொண்டே இருந்திருக்குது. இது என்ன நிறைய நேரமாக குலைக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. ஆனாலும் சோமசரிக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வந்திருக்குது, இது வளமே அப்படி குலைக்கிறலே அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டதால் தன்னுடைய தாய் தகப்பன் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு போய் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். வீட்டை விட்டு வெளியேறி குறிப்பிட்ட ஒரு டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டுக்கு மேலே பெரிய ஒரு மண் மேடு ஒன்று இடிஞ்சு விழுந்ததால் வந்து வீடு ஃபுல்லாகவே சேதமாயிடுது. ஸோ அதுக்கு அந்த டைமில் தான் அவர் யோசிச்சிருக்கிறாரு, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த வீட்டோட சேர்த்து அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அதை விட வந்து முக்கியமான விஷயம், இப்படியான ஒரு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து எங்களுடைய நாய் தான் எங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அயலவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்கிறாரு. எங்களுடைய நாய் தான் பின்னாலிருந்து போய் நிறைய தடவை குலைச்சு கொண்டிருந்தது, ஸோ இதனால தான் வந்து நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த நாய்களுக்கு வந்து விசேடமான சக்தி, மூப்ப சக்தி, எதிர்காலத்தை உணர்ற சக்தி அப்படின்னு சொல்லி நிறையபடியான சக்திகள் இந்த நாய்களுக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி நிறைய நானும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் படிச்சிருக்கிறேன், அதே மாதிரி சோசியல் மீடியாஸில் படித்திருக்கிறேன். ஆபத்து அப்படின்னு சொல்லி இன்று நிறைய மனிதர்கள் இருக்கும்போது நிறைய நாய்கள் வந்து, அதாவது அவர்கள் செல்லமாக வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய இந்த நாய்கள் அவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கிற மாதிரி நிறைய கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற மிருகங்களோட ஒப்பிடைக்க வந்து நாய்களுக்கு விசேடமான இந்த மாதிரியான சக்திகள் அதிகமாகவே இருக்குது. இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நாய்கள் காப்பாற்றிய இல்லை நாய்களால் செய்யப்பட்ட பல்வேறுபட்ட கதைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.